அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 20வது பாடல். அதாவது ஒவ்வொரு பாடலும் படிக்க படிக்க அம்பிகையின் இயல்பும் பக்தனின் பக்தியும் நமக்கு எடுத்து உரைக்க அவர் கொண்ட ஸ்ரத்தையும் அழகு தமிழின் வார்த்தைகளும் சொற்களும் மயக்குகின்றன. தமிழ் மட்டுமல்லாமல் வடமொழியும் அங்கங்கு கலந்துள்ளது. நமக்கு புரிதல் ஏற்படும் பொருட்டு இவற்றை தந்துள்ளார் அபிராமி பட்டர். சென்ற பாட்டில் உரைகின்ற என்று முடித்தது, உரைபவளே என்று முடித்ததினால் இந்த பாட்டில் உரைகின்ற என்று துவங்குகிறார். உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அமைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ, என்றன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்கையே, பூரணாச்சல வடிவான மங்களையே, பூர்ண வடிவானவளே. பூர்ணம் என்பது முழுமையானது, அதில் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எடுக்க எடுக்க அது பூர்ணமாக தான் இருக்கும். பூர்ணத்திலேருந்து கொஞ்சம் எடுத்தாலும் அது பூர்ணம் தான். வெள்ளத்தை இந்த பக்கம் எடுத்தாலும் வெள்ளம், அந்த பக்கம் எடுத்தாலும் வெள்ளம். பூர்ணம், பூர்ணமான மங்களையே, மங்கள வடிவானவளே. பின்னாடி இருந்து வர, ஏ பூர்ணாச்சல மங்கையே, உரைகின்ற நீ தோயில் உன்னோட உரை, நீ இருக்கிற கோயில் எங்கே தான்மா இருக்குது? ஒன்று, உன்னுடைய கணவரின் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நீ இருக்கிறாயா? அடுத்தது, அறைகின்ற நான் மகையின் அடியோ முடியோ, நான் மறையோக மறையோட அடியாக இருக்கிறாயா, ஓசைத்தன்மையாக இருக்கிறாயா, முடியாக இருக்கிறாயா, முடியன உபனிஷத்தம், உபனிஷத்தமாக இருக்கிறாயா? அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, அதாவது வெண்திங்களுக்கு அமுதத்தை கொடுத்தோ நம்பிக்கை. இப்போ திருப்பி திங்கள் திங்கள்னு பௌர்ணமிக்கு வராது. அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, வெண்மை திங்கள். அப்படி வெண்திங்கள்னால் அது 16 கலைகளை கொண்டு தேய்கிறது, வளர்கிறது. அப்பொழுது நீ எங்கே போகிறாய்? கஞ்சமோ, கஞ்சம் என்றால் தாமரைக்கும் கஞ்சம் என்று பெயர், தங்கத்திற்கும் கஞ்சம் என்று பெயர். தாமரையோ, அதாவது முப்பெரும் தேவிகளின் சக்தியோ. என்ற நெஞ்சகமோ, அங்கெல்லாம் விடு, என் மனசில் தான் இருக்கியா, என்னுடைய மனசில் தான் நீ இருக்கியா, இருக்கிறாயா? மறைகின்ற வாரிதியோ, வாரிதி என்றால் கடல். கண்ணுக்கு தெரிந்தவரை கடல் இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாத அளவும் கடல் உள்ளது. கடலை முழுமையாக நம்மளால் காண முடியாது. பூரணாச்சல மங்கையே, பூரணமான மங்களையே என்று பாடுகிறார். ஆத்ம தத்துவத்தை விளக்கும் ஒரு பாடல் இது. உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்முறையின் நான்மறையின் அடியோ முடியோ, அமுதமும் நிறைகின்ற வெண்டிங்களோ கஞ்சகமோ, என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ, பூரணாச்சல மங்கையிலேயே நீயே சொல் ஆண்டவன் அருள்.